வணக்கம். தமிழறிவியின் செய்திகள். செய்திகளோடு நான் மலரவன். முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் இலங்கை செய்திகள். மாஸ்கலியா போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சாமிமலை பகுதியில் இளைஞரொருவர் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சாமிமலை தோட்டம் அபரவத்தை பிரிவில் வசிக்கும் சத்தியமூர்த்தி சுபாஸ்கர் வயது 22 இளைஞரே இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். உயிரிழந்த இளைஞனின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக கிளங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாஸ்கலியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கா தனது குற்றச்சாட்டு தொடர்பாக உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவினை மறு ஆய்வு செய்யுமாறு கோரியே அவர் உயர் நீதிமன்றத்தில் தனது வழக்கறிஞர் மூலமாக இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். கடந்த 2017 ஆகஸ்ட் மாதம் 21 அலரி மாளிகைக்கு அருகே ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது பெரும்பான்மையான நீதிபதிகள் மற்றும் சட்டத்திரணிகள் ஊழல்வாதிகள் என வெளியிட்ட கருத்தின் ஊடாக நீதிமன்ற அவமதிப்பில் ஈடுபட்டதாக ரஞ்சன் ராமனுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த குற்றச்சாட்டு சந்தேகத்துக்கிடமின்றி வழக்கு தொடர் சட்டமா அதிபர் தரப்பால் நிரூபிக்கப்பட்டதனால் குற்றவாளியாக பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கவை அறிவித்து அவருக்கு 4 வருட கடூழிய சிறை தண்டனையை உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் பிறப்பித்தனர். பவுனியா செட்டிக்குளம் முசல்குத்தி காட்டு பகுதியில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி படுகாயமடைந்த இளைஞரொருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த இளைஞர் முசல்குத்தி காட்டு பகுதிக்கு சென்றிருந்த நிலையில் அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனால் படுகாயமடைந்த அவர் மீட்கப்பட்டு செட்டிக்குளம் பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக பவுனியா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். குறித்த சம்பவத்தில் முதலியார்குளம் பகுதியைச் சேர்ந்த ஆண்டனி ஜெரி வயது 36 என்பவரே படுகாய அடைந்துள்ளார். துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டவர்கள் தொடர்பான தகவல்கள் வெளியாகவில்லை. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை செட்டிக்குளம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மன்னார் மாவட்டத்தில் தற்பொழுது வரையில் 182 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இந்த மாதம் புதிய தொற்றாளர்கள் எவரும் இதுவரையில் அடையாளம் காணப்படவில்லை என மன்னார் மாவட்ட தொற்று நோயியல் விஞ்ஞான பிரிவிற்கான வைத்திய அதிகாரி வைத்தியர் கதிர்காமநாதன் சுதாகர் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் மன்னார் மாவட்டத்தில் கொரோனா தொற்று அடையாளம் காணப்பட்ட நாள் முதல் தற்பொழுது வரையில் 8702 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அவற்றில் 182 தொற்றாளர்களே அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஜனவரி மாதம் மாத்திரம் 165 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. பிப்ரவரி மாதம் 75 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் புதிய தொற்றாளர்கள் எவரும் அடையாளம் காணப்படவில்லை. தற்பொழுது மன்னார் மாவட்டத்தின் பசார் பகுதி பாதுகாப்பான பிரதேசமாகவும் அதில் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படாததனால் மக்கள் அச்சமின்றி உரிய சுகாதார நடைமுறைகளுக்கு அமைவாக மன்னார் பசார் பகுதி மற்றும் நகர்பகுதிக்கு வந்து தமது நாளாந்த கடமைகளை மேற்கொள்ள முடியும். மேலும் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் கொரோனா தொற்று தடுப்பு மருந்து ஏற்றும் நடவடிக்கை மன்னார் மாவட்டத்தின் சுகாதாரத்துறையினருக்கு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மன்னார் மாவட்டத்தில் அடையாளம் காணப்பட்ட 1132 சுகாதார பணியாளர்களில் 980 பேருக்கு தடுப்பு மருந்துகள் செலுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வந்த 32 இளம் வைத்தியர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். காலி கராப்பட்டி போதனா வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த வைத்தியர் ஒருவரே இவ்வாறு கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்றால் இலங்கையில் உயிரிழந்த முதல் வைத்தியர் இவராவார். இதனை அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் சிரேஷ்ட உறுப்பினர் வாசன் ரத்னசிங்கம் உறுதிப்படுத்தியுள்ளார். கொரோனா தாக்கம் இனி கல்வித்துறைக்கு ஒரு தடையாக அமையாது என கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் சிறந்த திட்டமிடலுக்கு அமைவாக முதலாம் தவணை கற்றல் நடவடிக்கைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மேல் மாகாணம் தவிர்ந்த ஏனைய மாகாணங்களில் கற்றல் நடவடிக்கைகள் வளமை நிலைக்கு திரும்பியுள்ளது. மேல் மாகாணத்தில் களுத்துறை கம்பக ஆகிய மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகளில் அனைத்து தரங்களுக்கான கற்றல் நடவடிக்கைகளை எதிர்வரும் 15 முதல் ஆரம்பிக்க முடியும் என பிரதேச தொடர்பு குழுவினர் யோசனை முன்வைத்துள்ளார்கள். களுத்துறை மற்றும் கம்பக மாவட்டம் குறித்து பிரதேச தொடர்பு குழுவினர் முன்வைத்துள்ள யோசனைகளை சுகாதார பணிப்பாளர் நாயகத்திடம் தெரிவித்துள்ளோம். பாடசாலைகளை எதிர்வரும் 15 திறக்க சுகாதார பணிப்பாளர் நாயகத்தின் பணிப்பாளர் அனுமதி வழங்குவார் என எதிர்பார்க்கின்றோம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நேயர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் அறிவியின் இலங்கை செய்திகள். இனி தொடர்பான பன்னாட்டு செய்திகள். அமெரிக்கா போர்க்கப்பலுக்கு அருகே ரஷ்யா விமானம் தாழ்வாக பறந்து சென்ற காட்சி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா கடற்படைக்கு சொந்தமான USS டெனால்குக் உட்பட மூன்று போர்க்கப்பல்கள் கருங்கடலில் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன. நோட்டோ நட்பு நாடுகள் மற்றும் கூட்டாளர்களுக்கு உறுதி அளிப்பதற்கும் பிராந்தியத்தில் பாதுகாப்பு மற்றும் அமைதியை உறுதி செய்வதற்கும் அமெரிக்கா கடற்படை வழக்கமாக கருங்கடலில் இயங்கி வருகிறது. இந்நிலையில் ரஷ்யா போர் விமானம் அமெரிக்கா கப்பலுக்கு மிகவும் அருகாமையில் பறந்து சென்றது விமர்சனம் செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் பெய்து வரும் கடும் பனிப்பொழிவு காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. நியூயார்க், பென்சில்வேனியா உட்பட பகுதிகளில் பெய்து வரும் கடும் பனிப்பொழிவினால் அங்குள்ள பாடசாலைகள் முழுவதும் வெள்ள கம்பளத்தால் விரித்தது போல் காட்சி அளிக்கிறது. சாலைகளில் கொட்டி கிடக்கும் பனியை அகற்றும் பணி முடக்கிவிடப்பட்டுள்ள நிலையில் வரும் நாட்களில் பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரிக்கும் என்றும் மக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறு தேசிய வானிலை மையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. மியான்மரில் இராணுவ புரட்சியை தொடர்ந்து கைது செய்யப்பட்ட ஆங் சாங் சுகி உள்ளிட்ட தலைவர்கள் இரகசிய இடத்தில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இராணுவ ஆட்சியை கைப்பற்றிய 24 மணி நேரம் கடந்த பின்னரும் கைது செய்யப்பட்ட இந்த தலைவர்கள் குறித்து எந்த விவரங்களையும் இராணுவம் வெளியிடவில்லை. இதனிடையே தலைநகர் நேப்தாப் உள்ளிட்ட நகரங்களை இராணுவம் தனது முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது. நகர வீதிகளில் இராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டு இராணுவ ஆயுத வண்டிகள் ரோந்து வந்த வண்ணம் உள்ளன. முடக்கி வைக்கப்பட்டிருந்த இணையதளம் தொலைபேசி சேவைகள் மீண்டும் துவக்கப்பட்ட குறித்து விமான நிலையங்கள் தொடர்ந்து மூடியே கிடக்கின்றன. பிரபல புத்த துறவியை இராணுவம் கைது செய்துள்ளதனால் பெரும்பான்மையாக உள்ள புத்த மக்கள் ஆத்திரமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இலங்கையின் கொழும்பு நகரிலுள்ள மேற்கு துறைமுகத்தை இந்தியாவுடன் சேர்ந்து விரிவாக்கம் செய்ய இலங்கை அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இங்குள்ள துறைமுகத்தை மேம்படுத்தவும் விரிவுபடுத்தவும் இந்தியாவின் கூட்டுறவுடன் இலங்கை அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. கிழக்கு துறைமுகத்தின் மொத்த பொறுப்பும் இலங்கை துறைமுக பொறுப்பு கழகத்திடமே இருக்கும். இத்திட்டத்திற்கு இலங்கை அமைச்சரவையின் ஒப்புதல் கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நேயர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் இலங்கை மற்றும் பன்னாட்டு செய்திகள். இலங்கை மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. மேலும் செய்திகளை அறிய எமது இணையதள முகவரிகளுக்கு விஜயம் செய்யுங்கள். எமது இணையதள முகவரி கீழே குறிப்பிடப்படுகின்றது. இருவர் நேரமும் தமிழறிவியின் செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினோட உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.